இன்றைய காலகட்டத்துல விகடன் அப்படின்ற பிராண்ட தெரியாத நபர்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த விகடன் ஆனந்த விகடன் இதழா தன்னுடைய முதல் பயணத்தை எப்படி தொடங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். திருபூதூர் வைத்தியநாதர் அவர்கள் 1926 பிப்ரவரி மாதம் ஆனந்த விகடன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்குறாரு. 1927 நவம்பர் மாதம் வாக்குல அந்த பத்திரிகையில விளம்பரம் ஒண்ணு கொடுக்கறதுக்காண்டி டி எஸ் சீனிவாசன் அப்படின்ற திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து போறாரு. அப்ப அவங்க வந்து டிசம்பர் மாத பத்திரிகையை தயாரிச்சு வெளியிட முடியாத கடுமையான நிதி சிக்கல்ல சிக்கிக்கொண்டிருப்பதை பார்த்த திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு. கடுமையான நிதி சிக்கலால டிசம்பர் மாதத்துக்கான இதழ் வந்து வெளியிட முடியாம நின்று போயிருது. 1928 திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஆனந்த விகடன் அப்படின்ற வார்த்தையில உள்ள ஒரு எழுத்துக்கு வந்து 25 ரூபா வீதம் 200 ரூபாயை கொடுத்து ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய உரிமையை விலைக்கு வாங்குறாரு. 1928 ஜனவரியில வந்து அவங்க வாங்குறாரு. 1928 பிப்ரவரியில ஆனந்த விகடன் புது பொலிவுடன் வெளிவர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு மாத இதழா வெளிவந்து கொண்டிருந்த ஆனந்த விகடன் அதுக்கடுத்து மாதம் இருமுறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடையுது. அதுக்கப்புறம் மாதம் மும்முறை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அடையுது. கடைசியா ஒரு வார பத்திரிகை அப்படின்னு நிலையில வந்து மாற்றம் அடைஞ்சு மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பு பெறுது ஆனந்த விகடன். அன்றைய காலகட்டத்துல கல்கியினுடைய எழுத்துக்களால பாமர வாசகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுச்சு விகடன். கல்கி அவர்கள் 10 ஆண்டு காலம் விகடனுடைய ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு. அன்றைய காலகட்டத்துல சிறுகதைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விகடனுடைய பழைய வடிவம் மாற்றப்பட்டாலும் தொடர்ந்து 90 ஆண்டுகளை கடந்து வாசகருடைய மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்று அவர்களுடைய ஆதரவோடு வெளிவந்து கொண்டிருக்குது விகடன்.